हेलो फ्रेंड्स वेलकम टू मिर्तास किचन नाम मिर्तास किचन इनकी से रेसिपी अरमान महकाल करवाटो नरवाड़ वांगी ना इनकी कतरीका मचकट कतरीका करवाड़ कुे वांग अभी पाकल स्टव आन पड़ी और कड़ाई मण चटी ना से मण चटी और नालु स्पून अल्वक ऊतर नान நீங்க நல்லெண்ணையும் ஊத்திக்கலாம் கலகா எண்ணையும் ஊத்திக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் மொச்சக்கொட்டைய நான் இந்த மாதிரி ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் மொச்சக்கொட்டை நான் வந்து ஊற வைக்கல நைட்டே ஊற வச்சிருக்கணும் நான் வந்து வறுத்து செஞ்சிக்கிறேன் மொச்சக்கொட்டை வறுத்து நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கருவாடுலாம் தலை வால் எல்லாம் கட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி சுடு தண்ணில போட்டு மண்ணெல்லாம் இருக்கும் வெதவெதப்பான தண்ணில ஊற வச்சிரணும் ஊற வச்சி க்ளீன் பண்ணி அதுக்கு அப்புறமா நம்ம 2-3 தடவை வாஷ் பண்ணி ஏன்னா மண் இருக்கும் அதனால நல்லா வாஷ் பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன் ஒரு 20 பல்லுக்கு மேல இருக்கும் நான் எடுத்து தட்டி வச்சிருக்கேன் வெங்காயமும் நான் வந்து சும்மா லேசா ஆட்டு உரல்ல தட்டி வச்சிருக்கேன் நான் நாம பூண்டு தட்டற கல்லுல நான் வெங்காயத்தையும் தட்டி வச்சிருக்கேன் ஏன்னா வடகம் போட்டு தாளிக்கலாம் அதுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை நசுக்கி போட்டு பூண்டைய நசுக்கி போட்டு தாளிச்சா வடகம் போட்ட வாசனை வரும் நல்லா இருக்கும் கடுகு போட்டுக்கறேன் கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கறேன் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கறேன் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கறேன் இப்போ பூண்டையும் சேர்த்துடலாம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை உள்ள சேர்த்துறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா சிவக்கட்டும் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளியும் இந்த மாதிரி தான் நசுக்கி வச்சிருக்கேன் நான் ஸ்டேஜில் இந்த மாதிரி கத்திரிக்காயை நம்ம இது கூட போட்டுக்கலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம और கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் பொடி சேர்த்துக்கறேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கறேன் காரத்துக்காக மிளகாய் தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் தான் இது கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தனியா பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப நேரம் நம்ம வதக்க விடக்கூடாது மிளகாய் தூள்லாம் போட்டுட்டு கருகிடும் அதனால நம்ம கொஞ்சம் பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கிட்டு இது கூடவே வேக வச்ச மொச்சக்கொட்டையையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நேரம் ஸ்லோவாக கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் நெத்திலி கருவாடுல உப்பு இல்லை அதனால தான் உப்பு இதில் சேர்த்துட்டேன் நான் இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இது பழைய புளி புது புளியாக இருந்தால்
கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், பழைய புளி இருந்தாலும் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மொச்சை கொட்டை வேக வச்சு இல்லையா, அந்த தண்ணியை வந்து இது கூடவே சேர்த்துடலாம், நல்லாயிருக்கும் குழம்பும். இப்போ குழம்பு கொதிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் புளியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி காரம் வேணால் சேர்த்துக்கோங்க, குறவா வேணால் குறைச்சிக்கோங்க. இது செஞ்சுங்க. இப்போ மழை பெய்யுது இல்லைங்களா, இந்த டைமில் இந்த கருவாட்டு குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். மறக்காமல் மித்ராஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது கொஞ்சம் நேரம் வேக விடலாம், மூடி போட்டு நம்ம வேக விடலாம். குழம்புலாம் பாருங்கள், தண்ணிலாம் சுண்டி திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு போட்டுக்கலாம், கத்திரிக்காயும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் அரைக்கணும்னா கூட அரைச்சி ஊற்றிக்கலாம், தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம், தேங்காயும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைச்சி ஊற்றிக்கலாம்னா ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம கிராமத்து செய்கிற சைட்லலாம் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க, இப்படி தான் செய்வாங்க. அதனால் நான் இப்படி செஞ்சுருக்கிறேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நமக்கு யாராவது கருவாட்டு குழம்பு பிடிக்காதவங்களா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாட்டு குழம்பு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கருவாடு, நெத்திலி கருவாடு, இதில் உப்பு இல்லை, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விட்டோம்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பரிமாற வேண்டியது தான். கருவாடு போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவிடலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய நெத்திலி கருவாடு குழம்பு சரியடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. கோல்டாக இருக்கிறவங்க மழை காலத்துக்கு இது நல்லாயிருக்கும், செஞ்சு கொடுங்க. இந்த அளவுக்கு எடுத்தால் போதும், ஏன்னா ரொம்ப சுண்டிடுச்சுன்னா சாப்பிட முடியாது சாப்பாடு போட்டு, அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மித்ராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.